என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த பக்கம் போய் பார்த்தாலும் EIA என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020 வேண்டாம், அதனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்பு குரல்கள் வந்து வந்துருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உண்மையிலே என்ன, அதுல பாசிட்டிவ்ஸ் இருக்கா நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படிங்கிற பல தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ நம்ம இந்தியாவுக்கு. EIA அப்படிங்கிறது என்ன, சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ஹவுஸ் ஓனர், ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறேன், பேச்சுலர்ஸ் வந்து அந்த வீட்டுக்கு வராங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்கள்ட்ட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவேன். இந்த வீட்டை சுத்தி நிறைய ஃபேமிலி இருக்காங்க, உங்களால அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், 10 மணிக்கு மேல வந்து ஓவர் சவுண்டு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவேன். அதே ஃபார்முலா தான் EIA அப்படிங்கிறது. இந்தியாக்குள்ள தொழிற்சாலை வைக்கணும், ஏதாவது ஒரு ஃபேக்டரி வைக்கணும் அப்படின்னா, அந்த தொழிற்சாலையினால சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை, மண், நிலம், பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அந்த கம்பெனினால வரப்போற அந்த தொழிற்சாலையினால எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் தான் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது. அதுல பாஸ் பண்ணாதான் அந்த நிறுவனத்துக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க, நீங்க வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 1984 வந்து மத்திய பிரதேசத்துல வந்து போபால் கேஸ் ட்ராஜடி அப்படிங்கிற ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1986 வந்து என்விரான்மெண்டல் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட வந்து கொண்டு வந்தாங்க. 1994 தான் இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் EIA அப்படிங்கறத 2006 வந்து சட்ட திருத்தம் வந்து கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தம் தான் இப்ப வரைக்கும் நடைமுறையில இருக்குது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, EIA 2020 புது சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு. எதனால அவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, சோசியல் ஆக்டிவிஸ்ட், என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்ட திருத்தத்தினால ஒரு மிகப்பெரிய ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமா 3 குற்றச்சாட்டுகளை வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பொதுவா EIA அப்படிங்கறதுல வந்து முக்கியமான ஒரு வழிமுறை இருக்கு. என்ன வழிமுறை அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்கறது. இப்ப ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறாங்க, ஒரு திட்டம் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 8 வழிச்சாலை அப்படிங்கிற திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டாங்க. அதுதான் மக்கள்கிட்ட கருத்து கேட்கறது அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபேக்டரியை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து, இதனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையே, நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கணும். அதுக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த தொழிற்சாலை அந்த பகுதியில வந்து இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் மக்கள்கிட்ட கருத்து கேட்கறது. இந்த EIA 2020 வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க, புது சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா, முக்கியமா தேசிய நெடுஞ்சாலையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது ஒண்ணு, ரெண்டாவது வந்து நீர்ப்பாசனம், இது மாதிரியான சில முக்கியமான விஷயங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கறது வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்திருக்காங்க. சோ இதனாலதான் சோசியல் ஆக்டிவிஸ்ட் வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட கருத்து வேண்டாம் அப்படின்னா அதனால நிறைய மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த EIA 2020 படி ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா EIA சர்டிபிகேட் வந்து தேவை கிடையாது. நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாம், நாங்க அப்ரூவல் கொடுக்கறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு குழு அமைத்து அதை நாங்க மானிட்டர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சில ரிலாக்சேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லா கம்பெனிக்கும் கிடையாது, சில தொழிற்சாலைகளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதனால என்ன சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்றாங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்டே இல்லாம நீங்க அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா, அதனால மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய இரண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை அவங்க வந்து அறிக்கை கொடுக்கணும், அவங்க வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த சமுதாயம், இந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து இந்த கம்பெனினால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, பொல்யூஷன் எதுவும் நடக்கிறது கிடையாது, ரேடியேஷன் எதுவும் வரது கிடையாது, அது மாதிரியான நிறைய டேட்டாஸ் வந்து கொடுக்கணும். இப்ப இந்த EIA 2020 படி என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தேவை கிடையாது, ஒரு வருஷத்துக்கு 1 தடவை தந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான சில ரிலாக்சேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது மூன்றாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா முறைப்படி மானிட்டர் பண்ணி தான் நாங்க வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரியான சில ரிலாக்சேஷன்ஸ்னால நிறைய கம்பெனி இந்தியாக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும், நிறைய பேருடைய வாழ்க்கை தரம் அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பை விட நம்மளுடைய சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுற்றுச்சூழல் நல்லா இருந்தா மட்டும்தான் வேலை வாய்ப்பும் நல்லா இருக்கும், மக்களும் ஹெல்த்தியா இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும்
முடியும் அப்படிங்கறது அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கான மக்கள் மீதான கருத்து கேட்பு வந்து August 11 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. August 11. இதுல என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, கத்தி படத்துல வந்து விஜய் என்ன சொல்லுவாரு, ஒரு மல்டி நேஷனல் கம்பெனி 1 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான், இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இப்ப கம்பெனி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்னா, அவன் இயற்கை வளங்களை வந்து சுரண்ட ஆரம்பிப்பான். இயற்கை வளங்களை சுரண்டி நம்மளுக்கு வேலை கொடுக்கறது அப்படிங்கறது, மண்ணை எடுத்துட்டு நம்ம தலைமையில நம்மளே போட்டுக்கிறது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவுக்கு வரணும், இந்தியால வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், அதன் மூலமாக நம்ம மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த என்விரான்மெண்ட வந்து இந்த கம்பெனி வந்து சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா டைட் பண்ணணும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.